ஆமோஸ் 7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு, அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்னியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு, அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாடும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும், நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளையெல்லாம் சகிக்க மாட்டாது, யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமணையுமாயிருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுதரமாக, நான் தீர்க்கதரிசியுமல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனுமல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்து பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விடுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், நீயாவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.